இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் நம்பர் 13 12th மேத்ஸு எக்ஸசைஸ் 10.4 க்வெஸ்சன் நம்பர் 1 ஷோ தட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதில் இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து ஒன்றை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ இது இருக்குது, இதை ஒர்க் அவுட் பண்ணுறப்ப யூ வில் கெட் திஸ் ஒன். அப்போ இது வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும். அந்த மாதிரி இந்த இது ஒரு ஈக்குவேஷன், இதனுடைய கரஸ்பாண்டிங் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்கு. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கணும். இது வந்து ஜஸ்ட் இட் இஸ் அன் ஈக்குவேஷன், ஆர்டினரி ஈக்குவேஷன், ஏன்னா ஒய் இருக்குது. பட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்னா டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கணும். இதை நம்ம எப்படின்னு சொல்லலாம், ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து அதில் இருக்கணும், வகைக்கெழு சமன்பாடு. ஸோ வகைக்கெழு சமன்பாடு அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸு, டி ஸ்கொயர்டு பை டிஎக்ஸ் ஸ்கொயர், ஆர் ஒய் டேஷ், ஆர் ஒய் டபுள் டேஷ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான், இதுக்கு பேர் தான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், வகைக்கெழு சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இது இது வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன், தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். திஸ் இஸ் டூ ப்ரூஃப், இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் இந்த க்வெஸ்சனுடைய பேசிக்கான ஒரு கான்செப்ட். அப்போ இங்கே என்ன நினைக்கணும்னா, கன்சிடர் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக. அப்போ இங்கே என்ன வரும், ஒய் டேஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு, இந்த டூ எங்கே வரும், சைடில் வரும். ஸோ டூ ஏஎக்ஸ், தேர் ஃபோர் ஒய் டேஸ் பை டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ இந்த ஏவோட வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இதில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயரில் சப்ஸ்டிடியூட் இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஏக்கு பதில் என்ன எழுதுகிறேன், ஒய் டேஸ் பை டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒரு எக்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஒய் டேஸ் பை டூ. அப்போ இந்த பிகினிங்கில் என்ன இருக்குது, ஒய்ன்னு இருக்குது. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஒய் டேஸ் பை டூ, ஆர் டூ ஒய் ஈக்குவல் டு, இங்கே இன்னொரு எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எழுத மறந்துட்டேன், எக்ஸ் ஒய் டேஷ். எவ்வளோ அழகாக வருது பார்த்தியா. நம்ம இதை பிகின் பண்ணால் இது வந்து ஆர்டினரி ஈக்குவேஷன், இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ இதை இப்படி இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இந்த ஆன்சர் வந்துச்சு. ஸோ விச் இம்ப்ளைஸ் எது, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் த சொல்யூஷன், தீர்வு ஆஃப் வாட், ஆஃப் இதை டூன்னு வச்சுக்கியே, ஆஃப் டூ இடம் எல்லாம் எழுதியிருக்கு, அதனால் அப்படி எழுதியிருக்குறேன். சொல்யூஷன்னா தீர்வு. இதே மாதிரி தான் இந்த சமமும். அப்போ நம்ம ஜஸ்ட்டு இந்த ஆர்டினரி ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஸு, டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதலாம். பட் இந்த கொஸ்டினில் எல்லாம் ஒய் ஒய் டேஸ்னு வர்றதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ இன்ட்டு இ பவர் இ, இங்கே இஎக்ஸா என்ன வரும், வெரி எக்ஸா, செகண்ட் க்வெஸ்சன் இல்லையா, ஏ இன்ட்டு இ பவர் எக்ஸு, இந்த இ எல்லாம் இல்லை. ஸோ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன், ஏன்னா இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் ஒன் வரும். ஸோ ஏ இன்ட்டு இப்போ இதை மறுபடியும் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், ஒய் டபுள் டேஸு, அகெயின் டிஃப்ரென்ஷியேட், அகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ இது இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸே தான், தென் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா. அப்போது இ பவர் மைனஸ் எக்ஸ் திரும்ப ஒரு மைனஸ் ஒன், இந்த மைனஸ் நான் ஆல்ரெடி இங்கே எழுதிட்டேன், திரும்ப இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் எஸ். திஸ் இஸ் நத்திங் பட் ஒய், ஏன்னா க்வெஸ்சனில் அது என்னென்னு கொடுத்துருக்கு, ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து க்வெஸ்சனில் ஏற்கனவே திஸ் இஸ் நத்திங் பட் ஒய். அப்போ
இங்கே ஒய் டபுள் டேஷ்னு இருக்குது, இது இந்த சைடு கொண்டு வா, ஒய் டபுள் டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நமக்கு இந்த செகண்ட் பார்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ விச் இப்படி இதை போட்டே வந்து இந்த ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ விச் இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் ஏஇ பவர் எக்ஸு இல்லையா, ஏஇ பவர் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் ஒய் டபுள் டேஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன, தீர்வு. இது தீர்வுகளில் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி இது